இந்த நாட்டிய நாடகத்தோட வெற்றி எங்க இருக்குன்னா, தமிழை பற்றி பேசும்போதோ, சுதந்திரத்தை பற்றி பேசும்போதோ, நாட்டை பற்றி பேசும்போதோ தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கலன்னா, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்து நீ எப்படி வந்து தாழ்த்தப்பட்டு ஜாதியாவாய், அப்படிலாம் டயலாக் சொல்லும்போது கை தட்டுனா உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். நமக்கெல்லாம் அந்த வேலு மிலிட்டரி ஹோட்டலோட ருசி தெரிஞ்ச அளவுக்கு வேலு நாச்சியாரோட பெருமை தெரியாது நமக்கு. அதை தெரியப்படுத்தினதுக்காக ஐயா வைகோ அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான இந்த ஷர்ட்டை வந்து என்னுடைய ஆஃபீஸ் பாய் கேட்டாப்பில் அயன் பண்ணி கொடுப்பான்னு சொன்னதுக்கு, இதை பர்ஃபெக்டாக பண்ணணுமா இல்லை சுமாராக பண்ணணுமான்ட்டு, ஒரு அயன் பண்ணுறதே பர்ஃபெக்டாக பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்தில் இருக்க நாட்டில் இந்த நாட்டிய நாடகம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. அதோட ஒலி ஒளி எல்லாமே, நடித்தவங்க எல்லாருமே, மிஸ்டர் ஸ்ரீராம் சர்மா அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நான் வந்து ஒரு நண்பரை கூப்பிட்டு கேட்டேன், அந்த வேலு நாச்சியாரை நடித்தவங்க பேர் என்னன்னு கேட்டேன். மிஸ்ஸஸ் சர்மான்னு சொன்னால் போதும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அப்படிலாம் சொல்ல மாட்டேன், எனக்கு அவங்க பேரை சொல்லுங்கள், அது என்ன வெறும் மிஸ்ஸஸ் சர்மான்னு சொல்கிறது, நாட்டோட உரிமைக்காக போராடின ஒரு பெண்மணியை பற்றி பேராக சொல்லணும் இல்லையா, எனக்கு பேரை சொல்லுங்கன்னு கேட்டு தெரிஞ்சிட்டு வந்த மணிமேகலை சர்மா அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான. இங்கே என்னென்னா, நம்ம நாட்டில் அரசுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு இப்போவே பயமாக இருக்குது, ஏதாவது ஒரு கருத்து தெரிவிக்கிறதா வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் எவ்வளோ 100 வருஷத்துக்கு முன்னாடி வேலு நாச்சியாரை வந்து இப்படி ஒரு பெரிய போராட்டம் போராடி நமக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்கன்னா, டெஃபினட்டாக இந்த விஷயம் வந்து படமாகிறது ஒரு பாகமலி மாதிரி ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையும் இந்த படம்ங்கிறது என்னுடைய. இங்கே பேசுறதுக்கு இந்த நாடகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐயா வைகோ அவர்கள்கிட்ட வந்து நான் தனிப்பட்ட முறையில் இதை வந்து அவர் படமாக்குற முயற்சியில் என்னுடைய பங்கும் சிறு அளவு இருக்குமானா, அதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். நான் முதலே சொன்னேன், இந்த கருத்து சுதந்திரம் வந்து இந்த நாட்டில் சுத்தமாக இல்லவே இல்லை. ஏதாவது ஒரு கருத்து சொன்னோம்னா உடனே அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாயிடும். கமல் அதை பற்றி, கமல் சார் வந்து சொன்னாலோ இல்லை ரஜினி சார் சொன்னாலோ, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாருஹாசன் அவர்கள், கமல் சாருடைய பிரதர் சாருஹாசன் அவர்கள், கமல் ரஜினி ரெண்டு பேரும் சேர்ந்து அரசியலுக்கு வந்தால் கூட 10% ஓட்டு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லியிருக்காரு கமல் சார் வீட்டுக்குள்ளே இருந்து. அப்படி ஒரு சுதந்திரம் தான் நமக்கு வேணுமே தவிர, இங்கே எதை பேசினாலும் பயம், எதை பேசினாலும் ஒரு போராட்டம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது பிரதமர் மோடி சொன்னால் கூட நியாயத்துக்காக நம்ம மோடி பார்க்கணும். அதுதான் நாளைய சினிமாவை அல்லது நாளைய இந்த சுதந்திரத்தை நம்மளால் காப்பாற்ற முடியும். நன்றி, வணக்கம்.